அந்த கட்டடங்களுக்கு என்ன வடிவத்தில் அளவில் செங்கற்கள் இருக்கோ அந்த அளவிலான செங்கற்கள் கீழடியில் இருக்கு. அதனால் காலத்தை நீங்கள் குறிப்பிடும்போது சரியான மதிப்பீட்டில் அந்த காலத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், நாங்கள் 5000-10000 ஆண்டுகள் என்று சொல்லி ஒரு அறிக்கையை நாங்கள் டெல்லியில் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஒரு ஆண்டு கணக்கை சொல்வார்கள், அது நான் அளித்த அறிக்கை பேரில் தான் வரும். அவர் உண்மையை சொன்னார். அதனால் வந்து யாரும் வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மத்தியில் இருக்கிற ஆட்சி காங்கிரஸாக பாஜகவோ ரெண்டுமே தமிழருக்கு எதிரான கட்சிகள் தான். அவன் நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் வந்து அந்த வேதங்களையும் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதன் வழியில் அவங்க மொழிகளை மாற்றிக்கிட்டாங்க. இதை ஏற்றுக்கொள்ளாத இந்தியாவில் உள்ள ஒரே மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். அதனால தான் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு உறுதல் இருந்துக்கிட்டே இருக்கு. 600 மீனவர்களை சுட்டு கொண்டாங்களே காங்கிரஸ் ஆட்சியில். இப்போ வந்து மீனவருக்கு ஒரு நலவாரியம் அமைப்போன்னு இப்போ செய்தி விடுறாங்க. இது இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம். இது 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்களே. அப்போ இங்கே என்ன கேட்டுக்கிட்டு இருந்தான், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அங்கே தமிழ்நாட்டில் இருந்தவன் இந்த பாமக தலைவர் ராமதாஸ் சொல்லு போல. இன்றைக்கு அவர்களுக்காக போராடுவதற்காக அணிதிரண்டு நிற்கிறோங்கிறாங்க. நீட்டு தேர்வை வந்து இது மனிதவள மேம்பாட்டு துறையவே இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் நீக்குவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே நீக்குவீங்க நீங்கள்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே சந்தர்ப்பவாத கட்சிகள். தமிழை அவை அந்த கட்சிகளால் தமிழ் உயராது. தமிழுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. தமிழுக்காக சில பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால் அந்த குறைகளை நாங்கள் வெளியில் சொல்லி அவர்களை வந்து அவர்களுடைய முயற்சிக்கு ஒரு தடங்களை ஒரு முடக்கத்தை செய்ய நாங்கள் விரும்பலை. இதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? பண்ணிட்டோம். பாவாணர் தெளிவாக சொல்கிறார்.